Praise the Lord, hallelujah. Praise the Lord, hallelujah. Stotrikro, stotrikro, stotrikro. Praise the Lord. Yesu Kristuvin ini naamathil indha video padivai kaangira ungal yavarkkum anbin vaazhthukal. Vedathile sangeetham 68 6 vasanathile தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். இந்த வசந்தை பார்க்கும்பொழுது நம்ம எல்லாமே வந்து பேச்சுலர் லைஃப்ல இருந்து ஆண்டவர் வந்து ஒரு ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கிறாரு அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா இதுக்கு முன்பான வசந்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே வந்து விதவையற்றவர்கள் விதவை கேட்பாரற்ற தக்கப்பட்ட பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் கூட நான் சொல்ல வேண்டும். ஏசாயா 49:21, அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேன். எப்படி அருமையான வார்த்தையில் கோர்வை பாருங்க. நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் நிலையற்றும் சிறைப்பட்டும் இருந்தேன். சிறைப்பட்டு கேப்டிவ் ஆயிட்டேன், என்ன அடிமையா பிடிச்சிட்டாங்க. நான் இன்னொரு நாட்டில் பிடிக்கப்பட்டேன், நிலை இல்லை எனக்கு. இப்போ எனக்கு பிள்ளைகள் இல்லை, நான் தனி மரம். நாம் தனி மரமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம தனி மரமாய் பார்க்கறதில்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். நீங்க நாம் புரிந்து கொள்வதற்காக இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். பிள்ளைகளற்றிருக்க உனக்கு உண்டாக போகும் பிள்ளைகள் இடம் நெருக்கம் விலகிச் செல்லு என்று சொல்லுகிற அளவுக்கு இடம் நெருக்கமாயிடுமா? தனிமையை வந்து யாருமே விரும்ப, ஏன்னா ரொம்ப கஷ்டம். ஒருத்தன் தனிமையா இருப்பதோட ரெண்டு பேர் சேர்ந்திருந்தா எல்லாமே சுலபம். ஒரு ரெண்டு பேர் சேர்ந்தா சுலபமாக ஒரு காரியத்தை ஈடுபட்டு முடிக்க முடியும். ஒரு ஆள் ஒரு பெரிய வெயிட்டை ஒரு மரத்தை தூக்கிட்டு வரதோட ரெண்டு பேர் தூக்கிட்டு வந்து அதை வெட்டி அதுல இருந்து ஏதாவது உபயோகமான பொருளை செய்யறான். ஆனா ஒரு ஆள் தூக்கிட்டு வரும் மரத்தை, ரெண்டு பேர் தூக்கும் பொழுது அதோட வெயிட் பாதியா குறைவது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் பாசிபிலிட்டி ஆகும். மரம் வெட்டுறது மட்டும், மரத்தின் தூக்குவது என்பது மட்டுமல்ல, நிறைய காரியங்கள். ரெண்டு பேர் இருக்க வேண்டும். ரெண்டு பேர் இருந்தால் மட்டும்தான் ஒரு யூனிட்டி காணப்படும். நம்முடைய வசனம் கூட சொல்லுகிறது, நம்முடைய நீதிமொழிகள் சொல்லுகிறது, யூனிட்டி ஸ்ட்ரென்த். ஒரு கூட்டாக இருக்கிறதா பலம், நம்ம தனியாக இருக்கிறத விட கூட்டாக தான் பலம். ஆனா தனிமையை நாம விரும்புகிறோமோ இல்லையா, அது நமக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சில பேர் கதையை நாம கேட்கிறோம், இந்த கொரோனா நாட்கள்ல பிள்ளைகள் தகப்பனை இழந்தவர்கள், தாயை இழந்தவர்கள், பெற்றோரை இழந்தவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் அநேகர் கொரோனா நாட்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நேராக கடந்திருக்கிறாங்க. யாருமே கேட்பாரற்று இருக்கிறதும் தனிமையான சூழ்நிலை. ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொல்லுவாங்க, தம்பி நீ என்னன்னு நினைச்சிக்கோ, நீ ஒரு ஒரு விஷயம் மட்டும் எப்பயும் மறந்துடாத, எல்லாம் இருந்தாலும் கடைசியில் நீ தனி மரம் தான். நம்ம தண்ணி மரம் தான், தண்ணி மரம் இல்லை தனி மரம். ஏன் சொன்னா இன்னைக்கு வந்து வெவ்வேறு காரியங்களால குடும்பங்கள் வேறு வேறுவா பிரிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் பேசினா வந்து நல்லா இருக்காது. ஆனா உண்மையாகவே நம்ம தனி மரம் என்பதை நமக்கு பலவாறு பல வகையில் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க மக்கள். இல்லை நீ தனிதான், எல்லாம் சேர்ந்து நம்ம ஒன்றா இருப்போம். திடீர் என்று சொல்லி இல்லை நீ வேறப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. வேலையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, எல்லா இடத்துலையும் அதை நான் விவரிச்சு சொல்ல விரும்பலை. நாம தனி மரம், தனியாக விட்டுருவாங்க நம்மளை. தனியா நம்ம எதிர்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்ற தனிமையில நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்ற. இங்க ஆண்டவர் சொல்றது தனிமையானவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசலை ஏற்படுத்துகிறார். பிள்ளைகளற்று இருக்கிற உனக்கு உண்டாக போகும் பிள்ளைகள்
இடம் நெருக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு உனக்கு இன்னும் பெரிய ஆசீர்வாதம் வரும். நம்மிடத்திலிருந்து ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை பிறக்க செய்ய போகிறார் நம்மிடத்திலிருந்து. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து ரொம்ப அற்புதமாக்கு பாருங்க வசனம். இதோ பிரேசலாம் சங்கி ஏசையா 49:21 இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேன். எவ்வளோ வேதனையான வார்த்தை பாருங்க. நான் சிறைப்பட்டிருந்தேன், நான் தனியாக இருந்தேன், நான் வந்து நிலையற்றிருந்தேன், அதெல்லாம் வேற. தனியாக இருந்தேங்கிறதெல்லாம் வேற. நான் ஒன்றியாக இருந்தேப்பா, நான் ஒன்றியாக இருந்தேன், எனக்கு யாருமே கிடையாது. ஆனால் திடீர்னு எப்படி எனக்கு ஒரு சந்ததி உருவாச்சு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உருவாச்சு? இதான் கேள்வி. அப்படி நீ இருதயத்தில் கேட்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார். அவர் தனிமையானவர்களுக்கு வீடுவாசலை ஏற்படுத்துகிறார். எப்படி இருந்தாலும் சரி, எப்படியான சூழல் நம்மகிட்ட இருந்தாலும் சரி, ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல போகிறேன். யாக்கோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு எல்லாமே இருந்தது. நமக்கு பார்த்து பார்த்து படித்த ஒரு விஷயம் தான். ஆனால் ஒரு விஷயம் நான் திரும்ப சொல்ல வரப்போ, யாக்கோபுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க. ஆனால் அவனுடைய குணத்தின்படி அவன் என்ன பண்ணுறான், எனக்கு வர வேண்டிய அந்த சேஷபுத்திர பார்த்து அபகரித்து கொள்றதுக்கு தன் சகோதரியை ஏமாத்திட்டான். ஒரு சாதாரண கூழ் கொடுத்து அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி செய்து கொடுத்துட்டு அவன் என்ன செய்தான், சகோதரனுடைய எக்ஸ்போ பரிமாற்றம் செய்து கொண்டான். தன்னுடைய சகோதரிய சொத்தை வாங்கிட்டான். ஆனால் அதை அனுபவிக்க முடியாதபடி சகோதரன் கொலை செய்ய வகை தேடுறான்றப்போ, ஆனால் நல்லா ஒரு விஷயம் கவனிப்போம், அவங்க அம்மா அப்பா இறந்த பிறகு தான், அவங்க அப்பா இறந்த பிறகு தான் அந்த சொத்து இவர்கள் கைக்கு போகும். அதுக்கு அந்த டைமை வெயிட் பண்ணுறான். அவனை சாவடிப்பேன் கண்டிப்பாக, அவனை கொன்று போடுவேன். இது ஏமாத்த தெரிஞ்ச யாக்கோபுக்கு சண்டை போட தெரியல. ஏன்னா வீட்டுக்குள்ளவன் ஒரு கோழை மாதிரி தான் சொல்லணுமே, நல்லா புத்திசாலத்தமாக யோசிச்சிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் அவனால் என்ன செய்ய தெரியல, அவனுக்கு அவனை சகோதரன் எதிர்த்து நிற்க முடியல. மற்றெல்லாம் யோசிச்சிட்டான். ஆனால் தங்க சொன்னவனே என்ன பண்ண மெய்யாலும் என் சகோதரனை கொண்டு போனான், வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான். ஒரு கோல், ஒரு கைத்தடி. அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, ஆனால் இப்போ அவன் தனி மரந்தான். கையில் ஒருத்தர் கோல் தான் அவனுக்கு. இப்போ அவனுக்கு வயசு என்ன இருக்கும்? யாக்கோபுக்கு நடந்தது எதுவுமே சரியான ஒரு விஷயமா நடந்திருக்க முடியும். ஏன்னா யாக்கோபு கூட ஏசா, அவங்க அண்ணன், அவங்க அண்ணன் நல்லா திரும்ப திரும்ப சொல்கிற, நல்லா புரிஞ்சிக்கணும். நீங்கள் ஏசாவுக்கு நடந்த ஒரு விஷயம் இங்கே யாக்கோபுக்கு நடக்கலை. அதாவது யாக்கோபு வந்து யாருமே கண்டுக்கலாம், வீட்டு பிள்ளை. ஆனால் ஏசா வந்து வெளியெல்லாம் போயிட்டு வருகிறதுனால, காட்டுராஜா அவர் போயிட்டு வந்தால் நிறைய விஷயம் அவனுக்கு, அவன் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு நிறைய விஷயம் அவனையும் செய்கிறான். அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இல்லைனா கூட அவன் செய்கிறான். அவனுக்கு என்று திருமணம் செய்து கொண்டான். 40 வயசில் அவன் காணணிய பெண்களை மணந்து கொண்டா, பெண்ணை மணந்து கொண்டான்னு போட்டிருக்க விதத்தில். அது போல இவன் இல்லை, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 15 வருஷம், 25 வருஷமாக அவன் தன் சகோதரனை போல அவன் என்ன செய்யல, திருமணத்தின் காரியத்துக்குள்ளே போகல. இப்போது ஏற்கனவே பெற்றோர்கிட்ட இருக்கிறான், வீட்டில் தான் இருக்கிறான். இப்போ பெற்றோர் திரும்ப இவனுக்கு வயசாயிருச்சு. இப்போ 65 வயசு இளமை வயசு இல்லை, இன்றைக்கி இல்லை, அன்றைக்குமே 63 வச்சுப்போம், 61 வயசு ஆயிருக்கு. அவங்க அண்ணன் வந்து பெரிய ஃபேமிலியாக ஃபார்ம் ஆகிட்டான். சொத்து சேஷபுத்திரபாவம் எல்லாம் இப்போ இவங்களுக்கு இருந்தாலும் ஒரு கொலை பயம், இவனை மரண பயம் தேடுறதுனால வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறான். அவங்க கையில் இப்போ சொத்து கிடையாது. அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதங்கள், அவங்க அப்பா தன்னுடைய கடைசி நாட்களில் அவர் எல்லாருக்கும் மகனுக்கு ஆசீர்வாதம், அதையும் திருடி பறிச்சுக்கிட்டான். ஏமாற்றி தன் சகோதரன் போலவே வந்து என்ன பண்ணுறான், வேடமிட்டு போய் அதை பறிச்சுக்கிறான். இதனால் இன்னும் கோவம் வந்து தான் இவனை கொலை செய்ய ஏசா வகை தேடுறான். இது இப்படி இருக்கும் பொழுது இப்போது இவன் உயிர் வாழ பயந்து அவங்க அம்மா ஆலோசனைப்படி தனியாக போகிறான். இப்போ இந்த சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம்னு வச்சுப்போம். நம்மக்கிட்ட இப்போ எல்லாமே இருந்தோம், ஒன்றும் யூஸ் கிடையாது. எல்லாம் இருந்துச்சு அட் த ப்ரெசன்ட். இன்றைக்கி அம்மா இல்லை, அப்பா இல்லை, எல்லாம் இருக்கிறாங்க, பேர் தான். ஆனால் இப்போது சொத்து இருக்குதுன்னு பேர் தான். எதுவுமே இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஒன்றுமே கையில் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நாம் என்ன செய்வோம், நாம் என்ன செய்ய முடியும்? நம்ம யாக்கோபு தனியாக போகும்போது ஆண்டவனுக்கு தரிசனமானார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மயமுண்டாவதாக. தரிசனமாகி நான் உனக்கு சொன்னதை செய்ய உன்னை கைவிடுதல்னு வாக்குத்தம் கொடுத்துருக்குறேன். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மயமுண்டதாக. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு
நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட்டது. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருப்பாரு. நம்ம தனி மரமாக இருந்தாலும் ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்குறாரு, உனக்கு சொன்னதை நான் நிறைவேற்றுவேன், சொல்வதை நிறைவேற்று தேவன். அவர் சொல்வதை நிறைவேற்றாம அப்படியே கடத்திட்டு போய் ஏமாத்திட்டாருன்னா அது அவருக்கு தான் அவர் பெயர், ஆண்டவருடைய நாமத்துக்கு அவர் பெயர். அப்படி இருக்கக்கூடாது, ஆண்டவர் அப்படி இருக்கக்கூட மாட்டார். தன்னுடைய நாமத்தை ஆண்டவர் யாரோ வந்து அவமதிப்பு செய்ய விடவே மாட்டார். நமக்கு தெரியணும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போறார். இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்முடைய கஷ்டங்கள் வேதம் சொல்ல, அது சீக்கிரத்தில் இந்த உபத்திரம் நீங்கிறது, லேசான உபத்திரம் என்று சொல்லி சொல்கிறது வேதம் சொல்கிறது, லேசான உபத்திரம். கண்டிப்பாக இந்த உபத்திரங்கள் இருந்து ஆண்டவர் கொடுப்பாரு, பெரிய உயிர் மீச்சை கொடுப்பாரு. யாக்கோபு யோசிக்கும் பொழுது எல்லாமே கடந்து போயிடுச்சு, ஏதாவது ஒன்று ஒன்றாவது அவங்ககிட்ட இருக்கா இருப்போம். சரிப்பா, அவனுக்கு இவன் அவன் அண்ணன் அண்ணன் சொல்லி என்னை சேஷ்ட பார்த்து நீ என்னை கொடுத்துட்டினா, அதாவது சொத்தில் ஒரு ஒன் தேர்ட் பார்ட் அவருக்கு போய் தான் அதை திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டினா நான் என்ன பண்ண உயிரை விட்றேன். அப்படி கூட கிடையாது, கொலை செய்யற பயம் இருந்ததுனால அவனுக்கு தெரியும், ரெண்டு முறை அவனை ஏமாத்திட்டேன், அதனால் கண்டிப்பாக எங்கள் அண்ணன் கொலை தான் போனான், கொலை பண்ண தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது எல்லாத்தையும் விட்டு போயிட்டான். கூட இப்போ சகோதர எதிரி ஆயிட்டான். அப்பா இந்த ஸ்டாண்ட் எடுக்க முடியாது, அவருக்கு கண்களும் கண்கள் பார்வை வந்து தெளிவில்லாமல் போயிடுச்சு. அம்மா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையில் யாக்கோபு தனியாக போகிறான். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டம் பாருங்கள். நமக்கு நேருக்கு நிறைய விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அது நம்முடைய செய்யும் காரியங்களால் வருது. யாக்கோபுக்கு அப்படி நடந்திருக்கலாம், ஆனால் யாக்கோபு நியாயமாக பார்த்தீங்கன்னு சொன்ன அவன் திருடன்னு சொல்லியிருந்தாலும், ஆனாலும் அவனும் ஒரே நேரத்தில் பிறந்தவன் தான், ரெட்டையர்கள் அவர்கள், ஒரு செகண்டு இல்லை ஒரு நிமிஷம் முன்னாடி பிறந்துட்டான் ஏசு, அதனால் சொத்துக்களாக போயிடுச்சு. அந்த நீதி அந்த எனக்கு வர வேண்டியது அதுதான் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அவன் தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். யா ஏசா தன்னுடைய பலத்தை யோசித்து பிரயோகித்து அவனை அழிக்க பார்க்குறான். இந்த சூழ்நிலையில் எல்லாமே எல்லாத்தையும் இழந்துட்டு தனியாக போகிறாரு யாக்கோபு. உதவி செய்ய யாரும் இல்லை, ஆண்டவர் மட்டும்தான். ஆண்டவர் சொல்லிட்டு வாக்குதான் கொடுத்தார், நான் உனக்கு சொன்னதை செய்வேன், என்ன நீ உன்னை பெரிய ஜாதி ஆக்கணும் ஆண்டு வாக்குத்தான் கொடுத்தாருல. யாருக்கு? அவருடைய முதலாருக்கு, ஆபிரகாமுக்கு. நான் இன்னும் சந்ததியோடு இருப்பேன்னு சொன்னார்ல, ஏழாம் தலைமுறைக்கும் இறங்குவேன்னு சொன்னார்ல, ஆயிரம் தலைமுறைக்கும் இறங்குவேன்னு சொன்னார்ல. ஆண்டர் கொடுத்த வாக்குத்தம் இருக்கு. என்ன வாக்குத்தம்? நான் உனக்கு சொன்னதை செய்யும், உன்னை கைவிடுறதில்லை, உன பெரிய ஜாதி ஆக்குவேன் சொல்லிட்டார் ஆண்டவர். நிறைய வசனங்களை பார்க்க நேரம் இல்லை, நிச்சயமாக ஆண்டவர் சொன்னதை செய்வார். வயதானாலும் சரி, வறுமையானாலும் சரி, யாருமே கூட இல்லைனாலும் சரி, அவர் சொன்னதை செய்வார். அவர் சொன்னதை செய்யலைன்னா அவரு தான் நஷ்டம். இடையில கொலை செய்ய வகை தேடலாம் மக்கள், யாரும் நம்ம கூட இருக்கவே முடியாத சூழ்நிலை இருக்கும், தனிமையாக இருப்போம். ஆனால் பயம் வேண்டாம், தேவன் நம்மோடு இருக்கிறார், நிச்சயமாக ஆண்டு நம்ம ஆசீர்வதிப்பார், நமக்கு பெரிய காரியமே செய்ய போகிறார். பெரிய காரியம் அவங்க கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். ஆண்டவர் அவங்க கொடுத்த வாக்குத்தை நிறைவேற்றிருக்கிறதுக்கு அவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வார். ஏன் பயங்கரமாக இருக்குன்ற வார்த்தையை ஆண்டவர் உபயோகிச்சாருந்தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டதாக. ஏன் பயங்கரமாக இருக்கும்? எஸ், ஆண்டவர் நம்ம தனியாக இருக்கும் பொழுது அவர் நிற்கிற விதமே வேறங்க. ஆண்டவர் நம்ம தனியாக இருக்கும்பொழுது நம்ம நினச்சிடறோம் நம்ம கூட யாருமே இல்லை, ஆண்டவர் இருக்கிறதுனால நமக்கு எதிராக எவனா ஒருத்தர் கிரியை செய்கிறான்னு ஆண்டவர் உடனே தலையை தட்டுவார். அப்படியும் அடங்கலையா? அவ்வளோதான், கர்த்தோட இறக்கத்தில் அவங்க உயிர் அவங்களுக்கு கொடுத்துருப்பார் ஆண்டவர். கண்ணா பின்னா மாக்கி விட்டுருவாங்க. நிச்சயமாப்பா, நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம், நீங்களும் பாருங்கள். இதில் இதுவும் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு எதிரான ஆசீர்வாதம் என்பது தான் நான் சொல்கிறேன் தவிர மற்றவர்களுக்கு சாபம் கிடையாது. உனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உனக்கு எதிரான எதுதான் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவேன். இது மட்டும் வாக்குத்தான் கிடையாது, நிறைய இருக்குது. இது ஒன்று மட்டும் வச்சுக்கூடாது, நான் குற்றப்படுத்தலாம் எனக்கு விரோதமாக எழும்புறது. முதல்ல யார் நமக்கு விரோதமாக எழும்புகிறான்னு தெரிஞ்சுக்கணும். நான் உருப்படியாக சொல்கிறேன், ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆஃபீஸில் நடந்த விஷயம் சொல்கிறேன். வித்தவுட் எனி காசு என் மேலே ஒருத்தர் ஓப்பனாக எல்லோரும் முன்னாடியும் அக்யூஸ் பண்ணுறாரு. உண்மையில் நிறையமே நடந்திருக்கு.
இந்த மாதிரி அக்யூஸ் பண்ணும்போது ஐ வாஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன். எனக்கு பேசுறதுக்கும் ஒரு அவையடக்கத்தினால நான் பேசாமல் இருக்கேன். மற்றபடி நான் அதை விட பயங்கரமாக பேசுவேன். ஆனால் நான் என்ன செய்ய அமைதியான்ட்டேன். அவங்க கூட தனியாக பேசினா தெரியல, என்னை பற்றி பயங்கரமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். பண்ணிட்டு நான் என்னமோ அவருடைய சேலரியை பிடுங்கின மாதிரி நான் ஏன் வேலையை செய்கிறேன். எனக்கு அவர் ட்ரைனிங் கொடுத்த மாதிரி போய் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை ஒரு மாதம் ஒரு மாதத்தில் அவர் எனக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி பயங்கரமாக எல்லாட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த வி ட்ரெயின்டு அப்படின்னு சொன்னார். நம்ம நான் போய் ஒரு ரெண்டு வருஷம் ஆன மாதிரி ஒரு மாதம் ஆன மாதிரியோ எனக்கு அந்த விஷயம் நல்லா தெரியும். ஆண்டவரை பற்றி எனக்கு எதிராக எழும்புற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் சொல்ல ஆண்டவர். நமக்கு எதிராக எந்த ஆயுதம் எந்த ஆயுதமாக எவனாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அவன் சொல்கிறான் ஆ அவ்வளோ அக்யூஸ் பண்ண முடியும் அப்போ நினச்சிட்டேன். சரி ஆண்டவர் பார்க்கட்டும். சில வாரங்கள் இல்லை சில மாதங்களுக்கு பிறகு நான் அவரை ஆஃபீஸ்லேயே பார்க்கல, வேறு இடத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் போனவர் கிட்டத்தட்ட பட்டு பயங்கரமான ஒரு சூழலை சந்தித்திருக்கிறார். குடிச்சிட்டு நைட்டு சுற்றி அவருக்கு அடிபட்டு கால் உடஞ்சி ஃப்ராக்சர் ஆகி ஒரு ஆஃபீஸ்க்குள்ள ஷிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது ஒரு கைப்பிடி வச்சுன்னு வர்றாரு பார்க்குறாரு. எனக்கு உண்மையாகவே அவர் மேலே கன்சர்ன் நான் கேட்குறேன். என்கிட்ட பதில் சொல்லக்கூட அவருக்கு விருப்பம் இல்லை. நிஜமாக நடந்தது நான் என்னை பற்றி பெருமையாக சொல்ல ஆண்டவர் தனிமையானவர்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குற நமக்கு எதிராக எவனாவது எது எழுப்பினா அவர் ஆண்டவர் சும்மா ஓட மாட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், உன்னை தொடுகிறவன் என் கண்மணி தொட. எப்படி விட்டுருவார் ஆண்டவர்? அவர் கண்மணியை தொடும் பொழுது எப்படி விட்டுருவார்? நம்மளையே கிட்ட போக டக்குன்னு முடியும், முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிடுறாரு. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? பூச்சி என்ன பண்ணுவோம்? டப்புன்னு தட்டி தட்டிடுவோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் அவரை தொடும்போது, நம்மை தொடும்போது அவர் நம்ம நம்மளை தொடுகிற அளவுக்கு நெருக்கமாக வந்தானே தட்டி விட்டுருவார். கர்த்தருடைய பரிசுத்தாமத்துக்கு மயமுடாது. அது எப்படி இருக்கும்னு தெரியல. அதான் அதை ஆண்டவர் சொல்லுகிறோம், சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம வேண்டிக் கொள்ளணும், ஆண்டவரே அவர் லட்சியம், அவருக்கு இது தீமையானும் கிடையாதீங்க. ஆண்டவர் ஒருவன் அவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோடு சிநேகமாக இருக்கும்படி செய்வான்னு சொல்லுவாங்க. அவன் விரோதிகளும் நமக்கு நண்பர்களாகிடுவாங்க. அதே மாதிரி நம்ம வழிகளை ஆண்டவருக்கு என்று நேர்மையாக வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னால் நேர்மைனா என்ன? நம்ம மனசாட்சி தெரியும், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம நேர் மனசாட்சிக்கு தெரியும். மற்றவர்கள் பொருளை அபகரிக்க நினைக்கிறோமா, மற்றவர்கள் கெடுதி நினைக்கிறோமா, மற்ற தீமையாக எதிர்த்து பேசுகிறோமா, மற்ற ஏதாவது கலங்க பண்ணுறோமா, இல்லை ஏதாவது ஒரு ரூபா மற்ற ஏமாத்த நினைக்கிறோம். ஒரு ரூபா நமக்கு தெரியும், நம்ம மனசாட்சி தெரியும். இதெல்லாம் பண்ணால் தானே தண்டனை வரும், எதுவுமே பண்ண அப்படி வரும். சும்மாலாம் ஆண்டவர் வந்து கொடுக்குறது என்ன இருக்கு? நம்ம எல்லா காரியங்களும் பயமுறுத்தினாலும் ஆண்டவருக்கு என்று உண்மையாக இருந்தோம்னு சொன்னால் ஆண்டவரை கைவிடவே மாட்டாருங்க. அவர் தொடர் மக்களை, அவர் நம்ம தொடர் மக்களை அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவார். கண்மணி போல பாதுகாப்பார் அவரை தொடுகிறவர்களை. அவர் கண்மணி தொடுகிறான்ற வேதம் சொல்கிற மாதிரி நிச்சயமாக நம்ம ஒருத்தன் தட்டி பண்ண விட மாட்டார். நிஜமாக டச் பண்ண மாட்டார், அகற்றி போட்டு விடுவார். அதனால் தான் நம்ம அவளுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும், அவளுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவ. எஸ் அதை எல்லா டைமும் நம்ம குற்றப்படுத்தினு அவசியம். வேதம் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? உன் சத்துருக்களுக்காக ஜீவியம் வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லுது. நம்ம குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? அது ஒரு ஆசீர்வாதம், வாக்குத்தம். அது செய்வோம், செய்வதும் செய்யாத நம்முடைய ஒரு ஆத்தும என்ன சொல்றது, நம்முடைய ஒரு கிருபையை காண்பிக்கிறது, நம்முடைய ஆண்டு கொடுத்த கிருபையை காண்பிக்கிறது. எல்லாரையும் நான் சபிக்கிறது என்பதல்ல, எனக்கு விரோதமாக எழும்புறதுனா குற்றப்படுத்திட்டே இருப்பேன்றதல்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவளுக்காக ஜபிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துவிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுள்ளதாக கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நேரமாகிறபடினாலே இந்த பதினாயிரத்தினும் முடிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துவார். ஒருவர்கள் தனிமையானவர்கள் பேச்சுலர் என்றால் மட்டுமல்ல, அவர்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் சரி, அவர்களுக்கு என்று திக்கற்று போயிருந்தாலும் சரி, அம்மா அப்பா இல்லைன்னா சரி,
அனாதைகளாக இருந்தாலும் சரி, அவருக்கு தனிமையான தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிற தேவன் ஒரு புதிய துவக்கத்தை உண்டு செய்வார். அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு பதிவோடு கூட சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன்.